நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா செட்டிநாடு சிக்கன் தான் செய்ய போறது. சிக்கன் வாங்கி இருக்கேன் நான் இன்னைக்கு. அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். சட்டி அடுப்புல வச்சிருக்கேன். சட்டி காஞ்சிருச்சு. ஒரு பட்டையை நாலா உடைச்சி போடுறேன். ரெண்டு ஏலக்காய், கல்பாசி ஒரு ஸ்பூன், கிராம்பு ஒரு நாலு, சோம்பு அரை ஸ்பூன். ட்ரையாக வறுத்து எடுத்துக்கணுங்க. சட்டி காஞ்சிருச்சு. செட்டிநாடு சிக்கன் செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் நீலவாக்கில், அது போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டோம் நான் காட்டுறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. கருவேப்பிலை ரெண்டு கொத்து போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும். அரை கிலோ சிக்கன் வாங்கி மஞ்சள் மஞ்சள்தூள்லாம் போட்டு சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நல்லா வதங்கணுங்க. எண்ணெயிலேயே தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. வதங்கிடுச்சு. ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மூணு ஸ்பூன் மல்லித்தூள், சிக்கன் மசாலா ஒரு அரை ஸ்பூனு, எல்லாம் வதங்கிட்டுங்க. வெந்த உடனே காமிக்கிறேன். சிக்கன் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு போட்டுக்கணும். அவ்வளோதாங்க. கொஞ்ச நேரம் வந்து தண்ணி ஊற்றாமல் தட்டு போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேகணும். கறி நல்லா வெந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை அரைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க. வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை நம்ம அம்மியில் வச்சு மசாலா அரைச்சிட்டுங்க. எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து நல்லா வெந்து இறக்குற டைமில் இந்த மசாலாவை பாருங்க. நல்ல சிக்கன் வந்து சூப்பராக வெந்துருச்சுங்க. அந்த டைமில் இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றல. சிக்கனில் இருந்த தண்ணியே ட்ரையாக நல்லா வெந்துச்சு. பத்து நிமிஷம் வேக வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு முடிச்சாச்சுங்க. பாருங்கள், செட்டிநாடு சிக்கன் செஞ்சு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.